ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 February 2000. வேளாங்கண்ணிக்கு கிளம்புறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:50. ஏன்னா பைக்கில் தான் வருஷம் வருஷம் போவேன். போன வருஷம் லாக்டவுன்னால போகல, இந்த வருஷம் வந்துட்டு இதோ இப்போ கிளம்புறேன். போயிட்டு இப்போது ஒரு 14 மணி நேரம் போயிட்டு வந்து ரிட்டர்ன். டோட்டலாக ஆல்மோஸ்ட் 750 கிலோமீட்டர்ஸ். எந்த ரூட் எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு கடலூர், சிதம்பரம், அப்புறம் வந்துட்டு நாகப்பட்டினம், அப்புறம் வேளாங்கண்ணி. இப்படி தாங்க போயிட்டு வர போகிறேன். அடுத்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ போடுறேன். வண்டி எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என் வண்டி வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். நோ வாட்டர் வாஷ் எதுவும் கிடையாது, அப்படியே நார்மலாக தான். எந்த வண்டி நீ நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்கள். வண்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியில் தான் போயிட்டு வர போகிறேன். எங்கேயுமே நிறுத்த மாட்டேன். இன்னும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாப் நிறுத்துவேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, டீ குடிக்கிறதுக்காக. மைதானம் போயிட்டு அப்படியே காலையில் ஒரு 3 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். 7:14 இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது. வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன் காலையில். சரி, எதுக்கு தேவையில்லாமல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரைடிங் ஜாக்கெட் எதுவும் கிடையாது, ரைடிங் க்ளவுஸ் எதுவுமே கிடையாது. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான். ஆஃபீஸ் போட்டுக்கிற மாதிரி போயிட்டு வர வேண்டியது தான். ஆஃபீஸ் காலில் கிளம்புறேன். இப்போ தான் மூளை கடைக்கு வந்திருக்கேன். ஏன்னா பெட்ரோல் போட்டு வந்தேன் ஹெச்பியில் போயிட்டு, அதனால் நான் வேறு எதுலேயும் போட மாட்டேன், ஹெச்பியில் தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் மூளை கடையிலேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா காரு பிளாக் கலர் கார் போகுதுல, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பைபாஸ் வேணால் தான் ஸ்ட்ரைட்டாக செங்கல்பட்டு அந்த பைபாஸ் வரும். மதுரை பைபாஸ் அப்படியே செங்கல்பட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிடுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து அந்த ஹெல்மெட்டில் மாட்டுற அந்த கேமராலாம் நான் என்கிட்ட கிடையாது, அதனால் மொபைல் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாதவர பைபாஸ் ஏரியாச்சு. இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா செங்கல்பட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடும். பாண்டிச்சேரி லெஃப்ட் எடுக்கணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அது மண்டையை கலப்புது. நல்ல வெயில், காத்தடிக்காக பஞ்சகார நிறுத்தினேன். காத்த அடிச்சிட்டேன். வண்டி பதியில எவ்வளோ கேவலமாக இருக்குது. வாட்டர் சர்வீஸே பண்ணல. வேளாங்கண்ணி
பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சுங்க. டைம் 4:30. அது தெரியுது பார்த்தீங்களா? இதோட ஸ்ட்ரைட்டாக சிதம்பரம், அப்புறம் வேளாங்கண்ணி தான். 9 மணி ஆயிடும். அங்கே சர்ச்சு கோயில் மூடுறதுக்கு முன்னாடி போயிட்டு பாண்டிச்சேரிந்து கிளம்புறங்க. இப்போ தான் டீ குடித்தேன். டீயை குடித்தாச்சு. பாண்டிச்சேரி இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குங்களா? ஓகே, இதோடு நான் வந்துட்டு வேளாங்கண்ணியில் எடுக்கிறேன். எதுக்கும் என்ன தான் சொன்னேன்னு, என்கிட்ட அந்த எந்த கேமரா இல்லை. ஃப்யூச்சரில் கேமரா வாங்குகிறேன். நிறையா லாங் ட்ரைவெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த ஹோண்டா சிபி இங்கே தான். இது வந்துட்டு ட்ரம் வீல், டிஸ்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நார்மல் தான் எல்லாமே. பாய், நான் இந்த வீடியோ எடுத்து இப்போ கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட நான் வேளாங்கண்ணி எடுக்க பார்க்குறேன். இல்லைனா அது முன்னாடி எல்லாம் டைம் கிடச்சிருக்கிறேன். இல்லைனா வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ 9 மணிக்கு ரீச் ஆகணும். அதனால் முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைனா வந்துட்டு வேளாங்கண்ணி சர்ச்சு எடுத்து காட்டுறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு, பார்த்தவங்களுக்கு இது பழைய வீடியோ, பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசு. சிங்கிள் ரோடு எப்படி வண்டி வருது பார்த்தீங்களா? இப்போ எதுவும் வண்டி வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா இருக்கும்போது செமையாக இருந்ததுங்க. இதே ரோட்டில் தான் வரணும். இங்கே வயல் காட்டுறேன் பாருங்கள். பச்சை பசேன்னு நல்லா பயிர் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சூரியனும் மறைய போகிறாரு. பார்த்தீங்களா எப்படி ஏறுறாங்க, தெரிக்க விடுறாங்க.
தட்டினா அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் ஏறி ஃபுல்லாக லெஃப்டில் அடிச்சு போட்டு போயினே இருப்பாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஓகே கம்பெனி. பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பேடி தான் சர்ச்சு தெரியுது. அப்படி டைம் வந்து 8:30. அது 25 காட்டுற சர்ச்சு வந்து சீக்கிரமாக கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அங்கே நான் எதுவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரமாக போடல, 3-4 மணிக்கு ரீச் ஆகணும் காலையில். அதனால் நான் கிளம்பிட்டேன். அப்படின்னா ஒரு பனி மூட்டமாக இருக்குது, நீங்களே தெரியல. டைம் நைட் 1 மணி ஆகுது. Thank you.
பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணி வண்டி போகிறதே தெரியல. இந்த டவரு பார்த்தீங்கன்னா அந்த டவர் அங்கே சுத்தமாக தெரியல. நல்லா இருக்கு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு போட்டுருக்கேன்னா குளிருது, அதனால வந்து ட்ரெயின் போட்டுதான் ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கோம். அதுக்காக வந்துட்டு ஜாக்கெட் அடிச்சு ரெயின் போட்டுக்கோ, குளிருக்காக போட்டுக்கோ. டிரைவர்ஸ் வரவே மாட்டாங்க.